கோவை மாவட்டம் கோவை புதூர் பகுதியில் உள்ள ஸ்ரீகிருஷ்ணா தொழில்நுட்பக் கல்லூரியில் முதலாம் ஆண்டு மாணவர்களுக்கான வழிகாட்டு விழா நிகழ்ச்சி இன்று நடைபெற்றது. சிறப்பு விருந்தினராக நியானோ கோபிநாத் கலந்து கொண்டு சிறப்புரையாற்றினார். கோவை மாவட்டம் கோவை புதூர் பகுதியில் உள்ள ஸ்ரீகிருஷ்ணா தொழில்நுட்பக் கல்லூரியில் முதலாம் ஆண்டு மாணவர்களுக்கான வழிகாட்டு விழா நிகழ்ச்சி இன்று நடைபெற்றது. இந்த நிகழ்ச்சியில் ஸ்ரீகிருஷ்ணா கல்வி நிறுவனங்களின் தலைவரும் நிர்வாக அறங்காவலருமான மலர்விழி குத்துவிளக்கேற்று வைத்து நிகழ்ச்சியை துவக்கி வைத்தார். அதனைத் தொடர்ந்து சிறப்பு விருந்தினராக கலந்து கொண்ட சின்னத்திரை நட்சத்திரம் நியானானா புகழ் கோபிநாத் கலந்து கொண்டு மாணவர்கள் கல்லூரி வாழ்க்கையை எப்படி கையாள்வது என்பது குறித்து சிறப்புரையாற்றினார். இதையடுத்து நடைபெற்ற நிகழ்ச்சியில் கல்லூரியின் முதல்வர் டாக்டர் எஸ் மரகதம் மாணவர்களை வரவேற்று நடைபெற்றுக் கொண்டுள்ள கல்வியாண்டில் முதன் முதலாக கல்லூரிக்கு வருகை தந்த அனைத்து மாணவர்களையும் வரவேற்று விழா பேருரையாற்றினார். டிஎன்இஏ 2022 ஆண்டு நடைபெற்ற தேர்வில் அதிக கட் ஆஃப் மதிப்பெண்களை பெற்ற மாணவர்களை பாராட்டி சிறப்பு பரிசுகள் வழங்கப்பட்டது. இந்த நிகழ்ச்சியில் ஸ்ரீகிருஷ்ணா கல்வி நிறுவனங்களின் தலைமை நிர்வாக அதிகாரி டாக்டர் சுந்தரராமன், பேராசிரியர் மஞ்சு மற்றும் பல்வேறு துறை சார்ந்த பேராசிரியர்கள், மாணவர்கள் என பலரும் கலந்து கொண்டனர் என்பது குறிப்பிடத்தக்கது.